லாக்டவுன்லேருந்து நம்மளுக்கு வருமானம் கிடையாது, வாழ்வாதாரம் ரொம்ப நம்மளுக்கு பாதிப்பாயிடுச்சு, சவாரி யாரும் ஏற மாட்டாங்க. இப்போ லாக்டவுன் எடுத்து ஆட்டோ ஓட்டலான்னு கூட ஒருத்தர் மேலே ஏறுறது கிடையாது. சந்தேக நம்ம 2-3 மாதமாகவே அந்த ஏரியா மட்டும் வந்து காய்கறி இதிலேயே போட்டு அதுக்காகவே இந்த வண்டியை உடச்சிது. நல்லா இருந்த வண்டியை உடச்சி ரெடி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். வாடகை, கரண்ட்டு பில்லு, இந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் அத்தியாவசிய பிரச்சனையை வீட்டுக்கு உணவு பிரச்சனை வரும்னா சரி தினமும் ஒரு 3 நேரம் கிடைக்கட்டுமே, எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கணும் சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணி நம்ம பண்ணோம். இதுவே கொஞ்சம் கஷ்டம்தான். இதே ஆட்டோ வந்து சும்மா இருந்தோம்னா அது கலெக்ட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு பண்ணோம். ரெண்டாவது மார்க்கெட்டு போயிட்டு வரது கூட நாங்கள் விடிகாலையிலேயே முந்தின நாள் இன்றைக்கி காலையில் பொருள் போட்டோன்னா முந்தின நாளே ஒரு 10 மணிக்கு கிளம்பிடுவோம். திருமயசு போய் தான் எடுத்துகிட்டு வரோம். 10 மணிக்கு கிளம்பிட்டுனா விடிய காலம் 6 மணிக்கு தான் வருவோம். தூக்கம் கூட கிடையாது. அந்த ஏன்னா அந்த 12 மணிக்குள்ளே மக்களுக்கு காய்கறி கொடுக்கணுன்றது பக்கம் தூக்கம் இல்லாமல் 12-1 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பியும் இருக்கிற மிச்ச காய்கறி விற்று முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆகிடும். வாழ்வாதார பிரச்சனை தான். அதனால் இந்த வேலையை பண்ணோம். இந்த வாடகை பிரச்சனை, இந்த கரண்ட்டு மக்கள் இன்னும் இதுக்கு மேலே சவாரி வருவாங்கன்னு நம்பிக்கை கிடையாது. ஃபுல் லாக்டவுன் எடுத்தால் கூட பழைய மாதிரி 3 பேர் 4 பேர் ஏறுவாங்களான்ற சந்தேகம் தான். அது ஏற மாட்டாங்க, ஏன்னா எல்லாம் கொரோனா பயத்தில் இருக்காங்க மக்கள். அதனால் ஒருத்தரெல்லாம் வச்சுட்டு சவாரி போட்டோம்னாலே நம்மளுக்கு கேஸு பெட்ரோல் வேஸ்ட்டாக குத்திட்டு வீட்டுக்கு வந்துக்கிறதில்ல. இந்த மாதிரி நம்மளே ஒரு சின்ன ஒரு சுயத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். ஏன்னா அரசாங்கமும் ஒன்றும் கண்டுக்கப்படுறது கிடையாது. 1000 ரூபா கொடுத்துட்டா அரசாங்கத்தால் நம்ம எதையும் வந்து தீர்த்துட முடியாது. 1000 ரூபா அரசு பொறுப்பு மட்டும் கொடுத்தா ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஏன்னா வாடகை கட்டி ஆகணும், பசங்க இருக்குது, அப்புறம் ஸ்கூல் பிரச்சனைலாம் இருக்குது. நாங்கள் மனசில் கொண்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா வாங்க.